ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம். நீ எல்லாம் நல்லா வருவடா திரைப்படத்துடைய டீசர் வீடியோ ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக என் நண்பன் நாயனுடைய முதல் படம் தமிழ் சினிமாவில் மிக ஆழமான ஒரு பதிவாக இருக்கும். இதுக்குள்ள நானும் ஒரு பகுதியாக இருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெருமை. இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும், என் நண்பன் பெருசாக வெல்லணும், அதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி. டீசருடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் மாடர்னாக இருந்தது. இது அவர் நாகேந்திரன் வந்து இந்த மாதிரி ஒரு மாடர்ன் அப்ரோச்சோட ஒரு ஃபில்மை ஹேண்டில் பண்ணியிருப்பார் நான் எதிர்பார்க்கல. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து டீசர்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் வரும்போது இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த விழாவில் முதல்ல என்னை பேச சொன்னதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா எல்லோரும் தெரிஞ்சு இருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய குடும்ப விழா, என் அன்பு நண்பர் நாகேந்திரன் அன்பு நண்பர், அதாவது என்னை விட என் உயிரை விட மதிக்கக்கூடிய என் நண்பன் திரு சமுத்திரகணி அவர்கள். ஏன்னா கனி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், ஊர் எங்கே ஒத்துருப்பான், உசிலாம்பட்டியில் கட்டாமட்டியில் ஏதோ ஒரு இருப்பான், அவனுக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் நண்பனாக இருக்கணும், எல்லாருக்கும் நம் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய இன்னைக்கு உதவி இயக்குநர்கள் இயக்குநர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி பண்ணணும். அவன் அனுபவத்துக்கு போனால் முதல்ல கணி கேட்கறது யார் வந்தாலும் சரி, எந்த உதவிக்காரர்களும் நடிக்க வாய்ப்பு கேட்டு வர்றவங்க யார் வந்தாலும் முதல்ல வாங்க சாப்பிட்டீங்களா டீ என்ன வேணும் ஃபஸ்ட்டு நாய்ஸ் பார்க்க சொல்லுவார். வந்தவங்களை உள்ள ஆஃபீஸில் உட்கார வச்சு தேவையானதை கொடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு வந்தவர், எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அந்த மனப்போக்கும் திரைப்படங்கள் அதிகமாக நடித்து வந்துட்டு இருக்காரு. இந்த தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு, நீ எல்லாம் நல்ல வரவிடா, அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, என்கரேஜ் ஆனது. ஸோ வாழ்த்து அதுவே தெரியுது. அதனால் இந்த டீம் எல்லாரும் நல்லா வரணும் அது ஆண்டவன் வேண்டிக்கிறேன். நன்றி. மேடையில் இருக்க பெரியவங்களுக்கு வணக்கம், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். என்னோடய நண்பன் படம் நீலா நல்லா வருவ வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நாகேந்திரன் படம் பண்ணியிருக்காருன்னு போது தம்பி ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஏன்னா ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்துருவாரு கூட நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இயக்குநர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக தேர்தல் நின்று வெற்றி பெற்றதுலேருந்து எனக்கு கொஞ்சம் நெருக்கமாக அவரோட பழகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த படத்தை நான் நிச்சயம் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறேன். நாகேந்திரன் பேசினார், நிறையா நிறைய விஷயங்கள் மேலே கருத்து உள்ள உள்ளவர், அதில் அந்த படத்தில் எப்படி கையாண்டுருக்கான்றது ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்குது. நாகேந்திரன் நல்லா ஒன்று வாழ்த்து விடுத்துருக்கேன். நன்றி. இந்த படம் வந்து இந்த டீசர் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு இது ரெஃபரன்ஸ் காமிச்சாப்பில் நாகேந்திரன், இதுக்கு வந்து ஒரு எப்படியும் ஒரு 50 லாக்ஸ் மேலே செலவாகும் அப்படின்னு சொன்னேன். ஒரு பட்ஜெட் கொடுத்தேன், உடனே அவர் சொன்னார் இல்லை எப்படியாச்சும் பண்ணி ஆகணும், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஸ்டன் மாஸ்டர் சில்வாட்ட கேட்டோம், அப்புறம் பிரவீன் கேட்டோம். ஸோ இவங்க எல்லோரும் நாங்கள் அந்த டீம் சேர்ந்து, ஏன்னா இது மோஷன் கண்ட்ரோல் கேமரா இதுமாரி நிறைய டெக்னிக்கலாக எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது, இல்லை அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக ஃபிலிம் கேமரா ஷூட் பண்ணுற கேமராவில் தான் பண்ணோம். இதுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து எல்லா ஆர்டிஸ்ட் கனியாக இருக்கட்டும் எல்லோரும் வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா அதான் சொன்னேன், இது வந்து ரொம்ப ரிகர்சல், ஒரு முடி கூட அது ஆடக்கூடாது. அதனால் அந்த இயற்கையை கூட ஒத்து வச்சு, இந்த மரம் கூட காற்றெல்லாம் இல்லாமல் இருந்தது அந்த ஷாட் எடுக்கக்குள்ள. ஸோ அது ரியல் ஷாட்டு, அதில் நாங்கள் சிஜி ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு முதல் முயற்சியாக இருந்தது. இதுக்கு வந்து அவர் வந்து கேட்டது தான், ஃபஸ்ட்டு நான் பட்ஜெட் சொன்னோன்னே அவர் வேண்டாம்னா அது அப்படியே போயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை பண்ணணும்னா அப்புறம் எங்கள் மூளையெல்லாம் கசக்கி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணி இது ஒரு ஒரு மாத காலம் இந்த ஷாட்டை எடுக்கணும்ல அடமெண்ட்டாக இருந்தது அந்த ஒரே ஷாட்டை. சரி, ஆனால் அதே மாதிரி ஒவ்வொரு
சீன உரங்களையும் சில அதை வந்து அவர் வந்து கேட்டு அந்த கேட்டு வாங்குகிற திறமை இருந்ததுனால இந்த படத்தில் நிறைய விஷுவலாக ஸ்கோப் பண்ண முடிஞ்சது. இந்த படம் ரொம்ப நல்லா வரும். வணக்கம். முதல் சாரி, என்னாலும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் அஞ்சாம் பதினேழு வகுப்பில் இருந்தேன், கண்டிப்பாக முடியாதுன்னு சொன்னேன். இருந்தாலுமே வர சொன்னதுனால அபிராமத்துலேருந்து வந்தனால கொஞ்சம் டாப்பிக்கில் மாட்டி லேட் ஆகிடுச்சு, சாரி. நாகேந்திரன் எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து நிறைய பார்ட்டிகளும் பார்த்துருக்கேன். எந்த படத்தில் வேலை பார்க்குறாருன்னு கூட எனக்கு தெரியாது. சமீபத்தில் மலேசியா சிங்கப்பூர் ட்ரிப்பு போனப்போ கூட வந்திருந்தாங்க, அப்போ தான் தெரியும் அவர் இத்தனை படம் வேலை பார்த்துருக்காரு, இவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாமே. நான் நினச்சேன் இவர் இங்கே அங்கே வச்சு பார்க்குறப்போ, ஏன்னா இங்கே முக்கியமாக சரியான காரியம் பண்ண எல்லாரும் சினிமா தான் விளையாட்டு, ஜாலி சந்தோஷம் படம் பார்க்குறவங்களுக்கு. ஆனால் சினிமாக்குள்ளே வேலை பார்க்குறவங்களுக்கு அவள் எது அது எவ்வளோ பெரிய வேலைன்னு தெரியும். இங்கே உள்ள டைரக்டர்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி வேலை ஒரு டைரக்டரை வந்து ஒரு படத்தை வந்து முடித்து அந்த படமாக கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய சக்தி வேணும். அது இல்லாத யாருமே அதை வந்து அவளை விளையாட்டு இல்லை, உண்மையில் சரியான ஒரு படம் பண்ண எல்லாருக்குமே அந்த ஃபீல் தெரியும். அது என்ன செய்யலாம் ஃபிலிமாக இருந்தால் சரிதான், அது வெற்றி மரம் செய்யலா பிலிமா இருந்தால் சரிதான், ஜனநாயகம் செயல் பிலிமா இருந்தால் சரிதான், ஹரி செய்யலா பிலிமா இருந்தால் சரிதான், எல்லாத்துக்கும் ஒரு மாபெரும் ஒரு பெரிய வேலை செஞ்சு முடித்தா மட்டும்தான் அதை முடித்து கொண்டு வர முடியும். அது பெரிய சக்தி வேணும். இவ்வளோ விளையாட்டாக இருக்கிற ஒருத்தர் இவரையும் ஒரு ஷாட்டுக்குள்ளே இருக்க முடியாதுன்னு நினச்சா ஒரே ஷாட்டில் இப்படி ஒரு எடுத்திருக்காரு, அது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஷாட்டை நான் வந்து ரெஃபரன்ஸுக்காக எனக்கு வந்து செல்வ மாஸ்டர் ஆல்ரெடி எனக்கு ஸ்பாட்டில் காட்டியிருக்காரு. நம்ம ஷூட்டிங்கில் வந்து எடுத்துகிட்டு இருக்கப்போ இது எப்படி வரும்னு சொல்லி திரும்பி திரும்பி கேட்டப்போ, சார் நான் சமயத்தில் ஒன்று எடுத்துக்கேன் சார் பாருங்க சார் காட்டினா, உண்மையிலே நான் மறந்துட்டேன். நாகேந்திரன் அதுக்கப்புறம் காட்டினப்படி இது இந்த நீங்கள் பார்த்த ஒரு ஷாட்டு தான். நான் இதில் ஒரு சாங்கும் பார்த்துருக்கேன், ஒரு பின்னமில்ல வந்து ஏழாம்பரம் அந்த சாங் வந்து சூப்பராக அப்படி ஒரு மேக்கிங், ஒரு எட்டு பத்து நாள் எடுக்க வேண்டிய சாங் நான் நினச்சிருந்தேன், வெறும் ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்ததாக சொன்னாங்க. ராஜ் மாஸ்டர் ஷூட் பண்ண சாங்கு, சமுத்திரகனி விமல் இவங்கள்லாம் இருக்கிற ஒரு படத்துக்குள்ளே நான் எப்படி வராமல் இருக்க முடியும், அதனால தான் எப்படியும் வந்து சேர்ந்தனும் வந்துட்டேன். நாகேந்திரன் வந்து என்ன வேணுமோ யாருக்கு வேணுமோ உசுரை கொடுத்து செய்கிற அளவுக்கான ஒரு உண்மையான ஒரு எல்லாருக்கும் நண்பனாக இருக்கக்கூடிய ஒருத்தர். பார்க்குறப்ப விளையாட்டாக தெரிஞ்சாலுமே நான் இந்த ஒரு திட்டம் உண்மையிலே ஃபீல் பண்ணாத. அவருக்கு பின்னாடி போஸ் இருக்கார், கண்டிப்பாக இந்த படத்தை எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரியும். நல்லா வரணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி சார். வாருப்பார் நாகேந்திரன், நாங்களும் படம் எப்படி எடுப்பார் அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகத்தில் தான் இருந்தோம். பட் அவர் கதை சொன்ன விதத்துக்கும் ரொம்ப படப்படப்படாமல் ஒரு 20 நிமிஷத்தில் கதை சொல்லிட்டு போயிட்டார். ஒரு நாள் வெளில போய் என்னோடய எடிட் ரூம் வெளில நின்று பேசிகிட்டு இருக்கும்போது எடுப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் இருந்தோம். ஒரு மாதம் கழித்து படத்தை எடுத்துகிட்டு வந்து இப்போ ரஷ் போட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது உண்மையாகவே இவர் வந்து ஹி வாஸ் ரியலி டெடிக்கேட்டட், ஹி வாண்டட் டு டூ திஸ் ஃபில்ம், ஒரு நல்ல நல்ல படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது இவருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த அப்போ தான் எனக்கு நல்லா தோணுச்சு, இன்னும் நிறைய பண்ணணும் இந்த படத்துக்கு. இப்போ நம்ம ரெகுலராக ஏதோ 10-1 அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த படத்தை அப்படின்னு சொல்லி நிறைய அப்போ படம். அதே மாதிரி ஏகாசா இருக்கும், நிறைய ஷார்ட்ஸ் கேட்டு எப்படின்னா அது கோச்சிங் பண்ணார். ஆக்சுவலாக நீங்கள் போயிட்டு திருப்பி இந்த சீன் எடுத்துட்டு வாங்கலாம் அப்படின்னா சரிங்க அப்படின்றவர். அந்த அந்தளவுக்கு இட் வாஸ் வெரி ஃப்ளெக்சிபிள், அது ஏன்னா அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பக்குவம் இருந்தது. இல்லை முடியாது, நான் தான் டைரக்டர், நான் இப்படி தான் கதை எழுதியிருக்கேன் அப்படிலாம் இல்லை. மோர் தென் எனிதிங் எல்ஸ் இது வந்து இது இந்த கதை எங்கேருந்து வந்தது உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்டிருந்தப்போ அவர் அவரோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருந்தார். அவர் மதுரையிலேருந்து வந்திருக்காரு, மதுரையிலேருந்து ஸ்கூலுக்கு படிக்கும் போதுலேருந்து வந்த ஒவ்வொரு அவருக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் 100 இன்சிடென்ட்ல ஒரு 10 இன்சிடென்ட் எடுத்து ஒரு கொர்வையாக அவர் கதையாக பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல சோஷியல் மெசேஜும் இருக்குது இந்த படத்தில். அது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது அந்த மெசேஜ் வெளில வந்துடும். ஹோப்ஃபுல்லி நாங்கள் அவர் எதிர்பார்த்த மாதிரி, நான் மேடையில் இருக்கிறவங்க சார் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக இந்த படம் நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக நல்லா ஓடுன்ற ஒரு நம்பிக்கையாக இருக்குது. தேங்க்யூ. பத்திரிகையாளர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வந்திருக்கும் இயக்குனர் எல்லா பேருக்கும் எனது வணக்கத்தை. இந்த படம் வெற்றியடைய எல்லா பேருமே சொல்லிட்டாங்க, நீ நல்லா வருவடா, நீ நல்லா வருவடான்னு. கண்டிப்பாக இவ்வளோ பேர் வந்ததை பார்த்தோன்னே நாங்கள் நல்லா வருவோம் எங்களுக்கு தெரியுது. நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் நடிகர்கள் அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய
பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் இறந்தவன் பேசுகிறேன். என போன ஞாயிற்றுக்கிழமை யாரோ ஒரு நண்பர் வந்து என்னை ஃபேஸ்புக்கில் கொண்டுட்டார், நான் செத்து போயிட்டேன். அப்போ தான் நான் நினச்சிருக்கேன், தம்பி இந்த டைட்டில் எனக்காகத்தான் வந்து வச்சு கொடுத்துருக்குறாங்கன்னு. அந்த நண்பருக்கு நான் சொல்கிறேன், எல்லாம் நல்லா வருவிடாங்க, படத்தை பற்றி பேசுவோம். அதாவது தம்பி தான் ஃபோன் பண்ணாப்புல, நான் சீமானந்தனோட தம்பி பேசுகிறேன், நாகேந்திரன். முத்தவரை இந்த படத்தில் நடிக்கணும், உடனே உடனே ஆஃபீஸ்க்கு போங்க. ரைட், உடனே ஆஃபீஸ்க்கு போகணும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரைட்டு போங்க. ரைட், உங்களுக்கு என்ன கேரக்டர் அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன் அப்படின்னு உடனே உட்கார சொல்லிட்டார். அதாவது படத்தில் ஒரு காவலர் போலீஸ்காரர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக மாப்பிள்ள கனி எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் தான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கடைசியில் வந்து அவர் திருந்துற மாதிரியும் கொண்டு வந்திருந்தார். ரொம்ப அற்புதமாக காவலர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படம். தம்பி வந்து நிச்சயமாக தனக்கு என்ன வேண்டும் என்பதை யாரிடமும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம அற்புதமாக வாங்கினார். நிச்சயமாக அவர் ஒரு மிகப்பெரிய இயக்குநராக வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.